நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இரண்டு காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட வீடியோ காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியை சுற்றித் திரிந்த இரண்டு காட்டெருமைகள் திடீரென ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு சண்டையிட்டன. இது தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இவ்வாறு குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டெருமைகள் மக்களை தாக்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து காட்டெருமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விழுப்புரம் அருகே சோழனூர் ஏரியில் விதியை மீறி அதிக அளவு மண் அள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் ஜேசிபி மற்றும் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக சோழனூர் ஏரியில் மண் அள்ளப்பட்டு வருகிறது. அதிக அளவில் மண் அள்ளுவதால் ஏரியில் கால்நடைகளை மேய்க்க முடிவதில்லை என்றும் மண் அள்ளுவதால் உருவான குட்டைகளில் தேங்கும் நீரால் ஏற்படும் மரணங்கள் அதிகரிப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதிக்கப்படும் கரை உறிஞ்சி காலனி புறா எல்லாம் சாக வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமா 10 உயிர் வந்து தண்ணி உள்ள மூழ்கி சாவறாங்க. இது யாரும் மாவட்ட நிர்வாகம் கேட்க மாட்டேது.